Hello students, welcome to our science class for 3rd standard. Now we are going to learn about the topic chapter 2 conservation of water bodies. Neer nilaigalai paadugaathal. All the water that we get comes from rain. Boomiyil namakku kidaikkum neer anaithume malai moolamagave kidaikkirathu. When it rains, some water flows over the ground giving rise to streams and rivers. Malai poiyum bodhu சிறிதளவு நீர் நிலத்தின் மீது விழுந்து அந்த தண்ணீர் வழிந்தோடி நமக்கு ஆறு மற்றும் ஓடைகளாக மாறுகிறது. சம் வாட்டர் கெட்ஸ் கலெக்டட் இன் லோ லையிங் ஏரியாஸ் சச் அஸ் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். குறைந்த தாழ்வான பகுதிகளான குளங்கள் மற்றும் ஏரிகளில் நீர் சேமிக்கப்படுகிறது. த ஃப்ளோ ஆஃப் த ரிவர் இஸ் பிளாக்டு பை பில்டிங் எ டேம் அக்ராஸ் இட். ஆற்றின் அருகே அணை கட்டுவதன் மூலம் நீரின் ஓட்டம் தடுக்கப்பட்டு நீர் சேகரிக்கப்படுகிறது. சம் ரெயின் வாட்டர் சீப்ஸ் இன் டு த கிரவுண்ட் அஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். மழை பொழியும் போது சிறிதளவு மழை நீர் நிலத்திற்குள் ஊடுருவி நிலத்தடி நீராக நமக்கு கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், லேக், ஏரி. இட் இஸ் எ லார்ஜ் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர் சரௌண்டட் பை லேண்ட். நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர் நிரம்பிய ஒரு பகுதியே ஏரி எனப்படும். இட் இஸ் யூஷுவலி எ பார்ட் ஆஃப் எ ரிவர் ஆ சம் அதர் வாட்டர் சோர்ஸ். பொதுவாக ஏரி ஒரு நதியின் பகுதியாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நீர் ஆதாரத்தின் பகுதியாகவோ இருக்கலாம். செகண்ட் ஒன், பாண்ட், குளம். எ பாண்ட் இஸ் எ பாடி ஆஃப் ஸ்டெக்னன்ட் வாட்டர் எய்த நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல். தேங்கி நிற்கும் நீர் குளம் எனப்படும். இது இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ இருக்கலாம். இட் இஸ் ஸ்மாலர் தன் எ லேக். குளம் அளவில் ஏரியை விட சிறியது. தேர்ட் ஒன், ரிசர்வர்ஸ், நீர்த்தேக்கங்கள். திஸ் ஆர் பில்ட் இன் ஏரியாஸ் ஆஃப் லோ ரெயின்ஃபால் ஆர் இன் ஏரியாஸ் வேர் தேர் இஸ் நோ மேஜர் ரிவர். குறைந்த மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் அல்லது பெரிய நதி இல்லாத பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் கட்டப்படுகின்றன. Most of reservoirs are built using stones. பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன. சத்தியமூர்த்தி ரிசர்வர் located at திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டின் பூண்டி வில்லேஜ். திருவள்ளுவர் மாவட்டத்தில் பூண்டி கிராமத்தில் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. ஃபோர்த் ஒன், டேங்க், நீர்த்தேக்க தொட்டி. A water tank is a container for ஸ்டோரிங் வாட்டர் ஃபார் அவர் டெய்லி யூஸ். நீர்த்தேக்க தொட்டியானது நமது அன்றாட பயன்பாட்டிற்கான நீரை சேமிப்பதற்கான ஒரு கொள்கலன் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக், மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வ் வாட்டர் பாடிஸ். நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் ஒன், டீப்னிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். குளங்கள் மற்றும் ஏரிகளை ஆழமாக்குதல். பிளான்ட் ட்ரீஸ் அட் த பேங்க் ஆஃப் த லேக் அண்ட் பாண்ட். ஏரி மற்றும் குளத்தின் கரைகளில் மரங்களை நடுவது. தேர்ட் ஒன், ரிடியூஸ் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபடுவதை குறைப்பது. ஃபோர்த் ஒன், அவாய்ட் டிக்னிங் டு மெனி வெல்ஸ் இன் எ ரீஜியன். ஒரே இடத்தில் அதிகமான கிணறுகளை தோண்டுவதை தவிர்ப்பது. நெக்ஸ்ட் டாபிக், ப்ராப்ளம்ஸ் காஸ் டியூ டு ஸ்டெக்னேஷன் ஆஃப் வாட்டர். நீர் தேங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகள். Stagnant water can become a breeding ground for the mosquitoes that transmit diseases. நோயை பரப்பும் கொசுக்களுக்கு தங்கள் இனத்தை பெருக்கும் இடமாக நீர் தேங்குமிடம் விளங்குகிறது. Malaria and dengue fever are the main dangers of stagnant water. நீர் தேங்குவதால் மலேரியாவும் டெங்கு காய்ச்சலும் நமக்கு வரக்கூடிய நோய்களாகும். Second one, waterborne diseases such as cholera, dysentery, typhoid are caused by drinking unclean water. அசுத்தமான நீரை பருகுவதால் நீர் மூலம் பரவும் நோய்களான காலரா, வயிற்றுப்போக்கு, டைபாய்டு போன்றவை ஏற்படுகின்றன. நெக்ஸ்ட், சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர். டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள். ஃபர்ஸ்ட் ஒன், சிவியர் ஹெட்ஏக், கடுமையான தலைவலி. செகண்ட் ஒன், ரேஷஸ் ஆன் த ஹார்ம்ஸ் அண்ட் த லெக்ஸ், கை கால்களில் துடிப்பு. தேர்ட் ஒன், எக்ஸ்ட்ரீம்
tiredness, அதிக சோர்வு. Fourth one, sudden onset of fever that lasts 3 to 7 days, திடீர் காய்ச்சல், 3 முதல் 7 நாட்களுக்கு மேல் நீடிக்கும். Are you clear, students? See you in another class. Thank you, students.